இப்போ ஒரு இந்த நடு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 5 சன்டேரக்டோட ஒரு வீடு. இந்த மாதிரி வீடு உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு உட்காந்துருக்கோம். கேம்ப் ஃபயர்லாம் இருக்குது. அப்படியே ஸோ ஃபுல்லாக பச்சையா ஆள் இருக்கும். இதோ பாருங்க, பயமில்ல, நல்ல வேலை கிடைக்கல. இந்த காலில் ஒன்று இருக்கு பாருங்க, ரத்தம் அழுத்தி வருது பாருங்க. ஐயோ சூப்பராச்சு. பூ 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 பூ, ஆஹா வீட்டாக கச்சிருக்குது, அழுத்தி வருது பாருங்க. ஐயோ சூப்பராச்சு. பூ பூ புரியலங்க, எது பேக் எது ஃப்ரெண்ட்டுன்னே தரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட்டன் பிடிங்க. ஆ விட்டு போ, பயம் மட்டும். ஆ என் காலை ஒன்று எரிச்சுப்பா, காலைல ஒன்று கச்சி நிறுது ஆல்ரெடி சொன்னேன். ஆ இவ்வளோ நானே இந்த வீடியோ காட்டிட்டு இருக்கேன். ஆ சின்னதாக சாமி கும்பிட்டு இடம் வச்சுருக்காங்க. வீடு வீடுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லேக், குட்டியாக ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன டேம். வியூ மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே அட்டைப்பூச்சி அதிகமாக இருக்குது. இப்போ மங்கி ஃபேமிலிஸ் போய் காட்டுவா. இல்லை வாங்க வாங்க, வந்துடுங்க. ஓட ஓட இல்லை இல்லை என்ன போச்சு? என்ன பாம்பது இது? சேரா சொல்லுவாங்க. இல்ல விஷம் இல்ல, செம்மையா இருக்கு. ஆமா ஜாலியா பேசிட்டு வேலை செஞ்சிட்டு ஒருவேளை இது நினைச்சு வேலை செய்யற மாதிரி சூப்பரா சார். இந்த பேரு பாம்பலாம் இருக்கல. ஆ காலில் என்ன போட்டுக்கோங்க? ஆமாம் இதுதான். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கைடுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பிளேசஸ்லாம் அவர் காமிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் அவர் கூட போய் இதெல்லாம் இந்த பிளேசஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நல்லாவே பேர்ட்ஸ்லாம் காமிச்சாரு. ஸோ நல்லாவே பார்த்தோம். இப்போ வந்து அவர் அப்படியே அவர் வீட்டுக்கிட்ட தான் பைக்லாம் விட்டுருக்கோம். ஸோ அவர் அப்படியே அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பிளேசஸ் போய் பார்க்கலாம், ஈவினிங் அதை மட்டும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இது எந்த இடம்னா, இது ஒரு வீட்டோட பேக் யார்டு, பெரிய பேக் யார்டு. அண்ணா உங்கள் பேர்? என் பேர் குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் அண்ணா தான் நம்மளுக்கு இப்போ வழி சொன்ன ஸ்பாட்டு. அண்ணா வேளாம்பிள்ளா ரெகுலராக பார்ப்பீங்களா? ரெகுலராக பார்ப்போம். இங்கே பார்ப்பீங்க
வேற என்னென்ன அனிமல்ஸ் இங்கே பார்ப்பீங்க ஓரளவுக்கு? ஆமாம். என்ன அனிமல்ஸ் பார்ப்பீங்க இங்கே? இந்த ஜாஸ்தி வந்து காட்டு போத்து, காட்டெருமை, காட்டெருமை, யானை, மற்ற வேளாம்பலி, அதெல்லாம் நல்லா. யானை, யானை இருக்குது, யானை நிறையா இருக்குது. ஆனால் காலைல கொஞ்சம் வந்தால் வேளாம்பலி பார்க்க முடியுமா இங்கே? ஆ, விடியோ காலம் இங்கே வரண்டா, நீங்கள் அங்கேயே வந்துடலாம். உங்களுக்கு மெயின் ரோட் இருக்குங்க, அதான் டிஎஸ்டேட் முடிஞ்சு ஒரு 200 மீட்டர் மட்டும் தான் ஆரம்பிக்கும். ஆமாம், காப்பி ஆரம்பிக்கிறது இல்லை, அங்கேயே நீங்கள் நின்னீங்கன்னா எப்பவுமே அங்கே தான், அங்கே தான் எப்பவுமே இருக்கும். சரி, இங்கே ரொம்ப பேர் அங்கே பெங்களூர் அங்கே இங்கே இருந்தாலும் எல்லாங்களும் அங்கே தான் வந்து நின்று பார்ப்பாங்க. ஓகே, சரி, தேங்க்ஸ். ஸோ பார்த்துருப்பீங்க, அண்ணன் ஒரு ஸ்பாட் சொல்லியிருக்காரு, சும்மா இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ பை. இது ஃபுல்லாகவுமே காஃபி பிளான்டேஷன் தான். ஸோ இப்போ இதில் இருக்க அந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது என்ன காய வச்சு அதுலேருந்து தான் அந்த காஃபி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்பாட், காஃபி கொட்டை, காஃபி கொட்டை செய்கிறது, சாரி, ப்ராசஸிங், ஃபைனல் ப்ராசஸ், காய வச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பவுட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி. ஆ, அது பெருக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக காயிற வரைக்கும் அதை நல்லா வெயிலில் காய வைக்கிறாங்க, ரெட்டுலேருந்து எல்லோவாக மாறுற வரைக்கும். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு அண்ணன் பார்த்தலாம், அந்த அண்ணன் சொன்ன இடம். ஸோ காஃபி எஸ்டேட் முடிஞ்சு டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் இது. வேழாம்பல் காணும் இப்போ ஒரு மரமாயிட்டு, அதுக்கு முன்னாலே இருந்தது, நாங்கள் அதுதான் பேசிட்டு இருந்தோம். இல்லாட்டி இதெல்லாம் வேழாம்பல் இருக்குங்க. அவ்வளோ இருக்குமா? அவ்வளோ இல்லை, அங்கங்கே ஓரம் இருக்க ஒரு பழம் பார்க்கலாம், எந்த பழந்துக்கிறதுக்கு வேண்டி காணும். ஒரு வாரமாயிட்டு நாங்கள் பார்க்குறோம் காணும். கிளைமேட்னாலே என்னனால அது என்னமோ தெரியல, இந்த ஒரு வாரமாயிட்டு காணும். எங்கேருந்து வந்தீங்க? சென்னை. ஆ, பார்க்க முடியல இப்போ கொஞ்சம் இங்கே உள்ளுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு ஒன்றும் பார்க்க முடியல. அதுதான் சொல்கிறது, இதெல்லாம் இருக்குதா அங்கிட்ட எல்லாம் இருக்கும், ஒரே சவுண்டாக இருக்கும், ஒரு வாரமாயிட்டு அதை காணும். இது என்ன இருக்குது? இது வந்து சின்ன ஒரு இது இருக்குது, பள்ளி சர்ச் இருக்குது. போகலாம் அப்படிங்க? ஆ, போகலாம். ஆ, போகலாமா? சரிண்ணா. ரைஸ், நீங்களே கேட்டிருப்பீங்க, நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காணும் ஒரு வாரமா எல்லாம்பில்ல ஐடென்டிக்குள்ளோட வேறு ஊருக்கு போயிருக்கு. ஸோ அண்ணன் நம்மளுக்காக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போகிறாரு. கைஸ், இப்போ போகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ் தான். எதனாலனா இந்த ரோடே பார்த்தா தெரியும், ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ரோடில் நிறைய டைகர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, டைகர்ஸ், இந்த வைல்ட் டாக்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் இங்கே வரவே கூடாதான் நினச்சிட்டு இருந்தோம். எதனாலனா இங்கே சடன் மீட்டு கொஞ்சம் நடக்கலாம். சடன் மீட்னா சடனாக இந்த ரோட் டேர்ன் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இருந்ததுன்னா சடனாக நம்மளை பார்த்து ரொம்ப பயந்துடும். ஸோ பயந்துட்டு ஒன்று அதை அட்டாக் பண்ணலாம், அந்த மாதிரி எதாவது ஆகலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து அவாய்ட் பண்ண தான் பார்த்தோம். ஸோ நம்ம அந்தளவுக்கு நம்ம பேர்ட்ஸ் பார்க்கல. ஸோ இதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்படியே போகலாம் வாங்க. இங்கதான் பார்த்தது, அங்க ஒண்ணு பார்த்தேன் நான், எங்க இல்லன்னு தெரியல, ஆனா பெருசா இது நாங்கள் வந்து அந்த என்ன சவுண்ட் இது? ஆன்மல் தான் இல்லையே, ஆன்மல் சவுண்டே கிடையாது. குரங்கா? குரங்கு தான் நினைக்கிறேன். ஆன்மல் தான் ஆன்மல் தான். இவ்வளோ மரத்து தினமாக கத்தாது, ஆனால் பயங்கர பங்கமாக இருக்குது ஒரு மாதிரி. மைனாவா? மைனா சவுண்டா? மைனா இவ்வளோலாம் கத்தாது. ஃபோன் கொடுங்க, அதிலே எடுப்போம், வீடியோ போடுவோம். ஓகே, வேணாம் அப்படியே கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் நீங்கள் போயிடலாம். ஆமாம், இல்லை இந்த வியூ எடுத்துடலாம். ம்ப்பா, சவுண்ட் இருக்குது.
ஹார்ன்பில் சவுண்ட் மாதிரி தெரியல இது கேட்டால். இது என்னது ஒரு நாயா? ஹார்ன்பில் தான். இப்போ நம்ம கேட்ட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் டாகோட சவுண்டு. ஸோ அது வந்து இந்த மாதிரி தனியாலாம் இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெக்யூலராக சவுண்ட்லாம் கொடுக்கும். ஸோ அது எங்களுக்கும் தெரியல, நாங்களும் அதை பேர்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தோம். அதை வந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு வைல்ட் டாகு, மேபி தனியாக எங்கெல்லாம் மிஸ் ஆகியிருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கால் கொடுக்குது. அது இல்லையே ரெக்கி அது நான் சொன்ன பார்த்தீங்களா அங்கே தான் இருக்கு. நான் எதுவும் டவுட்டாக பார்த்தேன். அந்த மரத்தில் இருக்கா? அதில் கிட்டத்தட்ட மூணு இருக்குது இந்த இந்த வெள்ளை மரத்தில். நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் அதில். ஆ இல்லை ஜூம் வேலைக்கு ஆகாது. இல்லை இல்லை இந்த வெள்ளை மரம் இல்லை, அதுவும் இருக்குது பாருங்க அந்த பிளாக் காத்தில. ஆமாம் இப்போ ஒரு ஆண்டு உட்காந்துருங்க. அப்படி இப்படி ஜி வேறு லெவல் நாலு இருக்குது. அவங்க அப்படியே ஜூம் பண்ணுங்க. ஆ தெரியுது மூக்கு தெரியுது. ஆமாம் நிறைய இருக்குது நிறைய இருக்குது. சரி அந்த மரம் இங்கே இதுதான் ஸ்பாட்டு. இது ஸ்பாட்டு காலைல இது கீழே ஒன்று மரம் இது கரெக்டாக அந்த ஆரஞ்சு நோட் பண்ணிக்க. மூக்கு தெரிஞ்சு பாருங்க கரெக்டாக. எனக்கு இந்த மரம் தான் தெரியுது. ம் இப்போ நல்லா ஜூம் பண்ணுங்க. ஒருத்தன் உச்சியில் உட்காந்து அதை கிளிக் அடிங்க. ஒருத்தன் சும் அதான் கீழே மூவிங் வருதான். நான் என்ன அங்கே போகலாம் வாங்க அந்த இடம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணி எதுன்னு கரெக்டாக போகலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோடில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. ஆனால் மெயின் ரோடு அந்த வியூ பாயிண்ட் தெரியுமா இங்கே இருக்கிறது தெரியல. வண்டி போகலாம். கைஸ் இங்கே ஒரு ஹார்ன்பில் இருக்குது. இப்போ கேமராவில் எடுத்துருக்கோம். அது உங்களுக்கு அப்படியே காட்டும். ரொம்ப ரொம்ப லாங்ல இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடலாம். ஸோ இந்த ஹார்ன்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு இடம் பார்த்தோம்ல. ஸோ அங்கேருந்து நாங்கள் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி ஓரளவுக்கு இதுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன்பில் நிறையவே இருக்குது. அது பக்கத்தில் இந்த சின்ன சின்ன மங்கீஸ்லாம் கூட அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ஹார்ன்பில் இருக்க இடத்த வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நல்லா க்ளோஸாகவே பார்த்துட்டோம் இந்த இடத்துல. ஸோ அதோடய வீடியோ தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மங்கிக்கும் இந்த ஹார்ன்பில்க்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் நேரில் பார்க்கும்போது. வீடியோ அப்படியே என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன்பில்லோட இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. நல்லா க்ளோஸாகவும் பார்த்து நல்லா ஷார்ட்டாகவும் கிடச்சிச்சு. ஸோ நான் அந்த ஃபைனலாக அந்த வீடியோலாம் பாருங்கள். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டு பாருங்கள். தேங்க்யூ.